வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். பாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க? அது செய்கிறதுக்கு ஒரு கப்பு மைதா, கப்போட அளவு 250 ml, ரெண்டு டேபிள்ஸ்பூன் சுகர், ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருக்குன வெண்ணெய் 25 கிராம் போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட பால் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணலாம். 150 ml பால் சுட வச்சு எடுத்திருக்கேன். வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும். அதையும் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு, கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக வந்துருச்சு. இப்போது இந்த பவுலில் எண்ணெய் தடவிட்டு மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவி வச்சுட்டு மாவை அது உள்ளே எடுத்து வச்சு மூடிடலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மாவு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது 2 hours ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது சிவப்பு பயறு. இதை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். எதுவும் சேர்க்கலாம், தண்ணி மட்டும்தான் சேர்த்து வேக வைக்கணும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 7 to 8 whistle வச்சிங்கன்னா வெந்துடும் நல்லா. இப்போது வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணும். வெந்துருச்சு. இப்போ இதை மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே மசிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லை இப்படி மசிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பேஸ்டாக கூட அடித்து எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மசிஞ்ச பிறகு இது கூட 1 கப்பு ப்ரௌன் சுகர் போடுறேன். எந்த சுகர் வேணாலும் சேர்க்கலாம். ஒயிட் சுகர், வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 teaspoon வெனிலா எசன்ஸ், அது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்து நல்லா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சுகரில் உள்ள வாட்டர் வரும். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதில் இருக்க தண்ணி போகிறதுக்காக திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா திக்காக ஃபைவ் மினிட்ஸ் ஆகும். மிதமான தீயில் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நீங்கள் ரெட் பீன் தான் போடணும்னு இல்லை, க்ரீன் பீன் போட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. 2 hours ஆகும் அந்த அளவுக்கு வர்றதுக்கு. நம்ம வச்ச சைஸை விட பெருசாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் டபுள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு இதை மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டோம். உருட்டி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தகுந்த சைஸுக்கு. நான் இதை 6 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த மாவை உருண்டைகளை எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி. எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பேஸ்ட்டை உருட்டலாம். உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் நெய்யோ எண்ணெயோ போட்டுட்டு உருட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையில் ஒட்டாமல். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சுட வச்சிடலாம். இது பேக்கிங் பேப்பரு, பேக்கிங் பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னா நார்மல் ஒயிட் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸை கட் பண்ணிவிட்டு இப்போது உருட்டி வச்ச மாவை இது மாதிரி தட்டிட்டு
இந்த அளவுக்கு தட்டினதுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை எடுத்து உள்ள வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி உருட்டிக்கணும். உருட்டினா எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்கள், அது மாதிரி வச்சிடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பேப்பர், அந்த பேப்பரில் பேப்பரை கீழே வச்சு இதை மேலே வச்சு வச்சிடலாம், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. இது மாதிரி சூடானதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு வேக வைக்கலாம். இது மேலே ஒரு டவல் போட்டிங்கன்னா அந்த வேர்க்கிற தண்ணி வந்து அது மேலே படாமல் இருக்கும். அதனால் இது மேலே டவல் போட்டு, காட்டன் துணியாக இருக்கணும், அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது மேலே இப்படி கட்டிடுங்க, தண்ணி துணியை தொங்க விடக்கூடாது. இப்போ இந்த மூடியில் இருக்க தண்ணி அதில் ஊற்றாது. 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெந்துருச்சு. நம்ம பேப்பர் வச்சு ஒட்ட வச்சதுனால அதில் ஒட்டாமல் நல்லா வருது. பேப்பர் இல்லைன்னா ஒட்டும். அவ்வளோதான், பாவு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.